ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுதேன். லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை போட்டு, இது இங்கே பாருங்க, இது நான் எங்களை வீட்டில் நாங்கள் வளர்த்துனது, எந்த உரமும் ஒன்றும் போடாத ஃப்ரெஷ்ஷு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன், அது குட்டி குட்டியாக நிற்கிறது காட்டினேன். இப்போ கொஞ்சம் நல்ல பெருசாச்சு, இது பாருங்க, நல்ல கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு பெருசாச்சு. இருந்தாலும் நல்ல பிஞ்சு கீரை தான் இது, முற்றம் ஒன்றும் இல்லை, நல்ல சூப்பர் கீரை. அப்போ அதை தான் என்ன, எவ்வளோ பெருசாக பாருங்க, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. நல்ல ரெட் இலை வராது, ஏன்னா இங்கே நல்ல வெயில் அடிக்கும், அதுகொண்டு இலைக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன கீரை போட்டு வச்ச போகிறேன். அப்போ காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ணியிருந்தேன், தோசை கூட சாம்பார் பண்ணேன். அப்போ அந்த சாம்பார் தான் என்ன, சோறுக்கு சோறுக்கும் சேர்த்த சாம்பார் பண்ணினேன். என்ன நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது, அப்போ அதுவும் வச்சு. இன்னும் கீரை கூட்டு மட்டும் இல்லை, வேறு கூட்டு பண்ணனா, ஏன்னா கீரை கூட்டு மட்டும் வச்சு நமக்கு சாப்பிட முடியாதுல்ல. நம்மள ஊரில் இங்கே நமக்கு மீன் கிட்டும் டெய்லி, அப்போ மீன் கிட்டதுகொண்டு நமக்கு வேறு ஒரு ஏதாவது ஒரு கூட்டு வச்சாதே, மீன் கறியும் கூட்டு அதே போதும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மீன் கிட்டாதில்ல, அப்போ வேறு என்னங்களுக்கு கூட்டு வச்சணும். இப்போ நான் கீரை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி கீரை தோரை வச்ச போகிறேன். சோறு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கு, பச்சரி சோறு தான் வச்சுருக்கேன். அப்போ நான் கீரை கட் பண்ணிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன சமையல் ஃபுல் முடிச்சு கம்ப்ளீட் ஆக்கியாச்சுனே. அப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வாங்க, சோறு, பச்சரி சோறு. இதில் வந்து நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப சிறுது, ரொம்ப சிறுதுன்னு அவ்வளோ சிறுது. இது வந்து சிக்கன் பறித்தது, நேற்று உள்ளது தான் கொஞ்சம் பேலன்ஸு. அடுத்து கீரை, நான் நேரத்தை காட்டினா இல்லை, நம்மளை கார்டனில் கீரை. காலத்து வச்ச சாம்பார் தோசைக்கு. அடுத்து வந்து அவியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லஞ்சுன்னு. அப்போ நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். எல்லாருக்கும் சாப்பாடு கோரணும். இந்த சாப்பாடு கோரதும் ஒரு வேலையாக இருக்குது. ஆனால் இந்த கிச்சனில் ரொம்ப சின்ன கிச்சன், ஒரு பிளேட்டு இப்படி நாங்கள் அஞ்சு பேர் உண்டு, அஞ்சு பிளேட் எல்லாம் வைக்க முடியாது. ஒரு கூடி போனால் ஒரு ரெண்டு பிளேட்டும் கரெக்டாக வச்சிடலாம். அது கழிஞ்சு பின்னே தனித்தனியாக கோர வேண்டியதாக இருக்குது. எனக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு, அடுத்து ரெண்டு பேருக்கு அப்படி அப்படி கோர வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் இப்போ எல்லாருக்கும் சோறெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து மறுநாள் தான் வீடியோ எடுக்குதேன். இன்னும் நான் என்ன லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம், என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. அதுக்கு முன்னே என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குது, இல்லை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ வாங்க, இன்னும் நான் லஞ்சுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே முட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிவேன். அதே முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து அதுக்கு பேர் என்னது, கும்பளங்க. நாங்கள் எங்களை ஊரில் கும்பளங்கன்னு இல்லை, அது வேறு பேர் உண்டான தெரியாது. கும்பளங்கக்கு கறி, தயிரொக்க விட்டு வச்ச கறி. அடுத்து இப்போ வந்து இது சோறு நேற்று வச்சது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் செஞ்சிட்டுண்டு, நான் சோறில் தண்ணி ஊற்றி வைக்க மாட்டேன், ஓவனில் வச்சு சூடு பண்ணி எடுப்பேன். அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து இது வந்து வெண்டைக்காய் விளக்கு, இது மஷ்ரூமுக்கு கூட்டு, இது வந்து அவியல். மெயினாக காட்ட வேண்டியதை நான் இன்னும் காட்டவே இல்லை. இது வந்து சோறு, இது இன்னும் வச்ச சூடு சோறு. அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எனக்கு லஞ்சு. அப்போ நேற்றுள்ள லஞ்சு, இன்னும் உள்ள லஞ்சும் கூட சேர்த்து நான் வீடியோ போடுதேன். அப்போ உங்களா வீட்டில் என்ன சமையலுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ பாய்.